வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நம்ம ஆர்சிபி டீமோட அஃபீஷியல் ரிலீஸ்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டும், இப்போ நம்மளுடைய ஆர்சிபி அவங்களுடைய செகண்ட் ட்ரேடுக்கான ஒரு மிகப்பெரிய மூவ் பண்ணியிருக்கிறாங்க, அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு அஃபீஷியல் லிஸ்ட் வந்துட்டு நாளைக்கு தான் நமக்கு அஃபீஷியலாக கிடைக்கும். ஆல்மோஸ்ட் அஃபீஷியல் சோர்ஸஸ்லேருந்து ஆர்சிபி இப்போதைக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வந்துட்டு ஒரு லிஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அதை பார்த்துட்டு அடுத்ததாக ஆர்சிபி ஆல்ரெடி வந்து ஜேசான் பெஹரண்டாஃபை வந்துட்டு எம்ஐக்கு ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சிஎஸ்கே கிட்ட இருந்து ஒரு பிளேயர் வந்து ட்ரேடு கேட்டிருக்காங்க. அந்த ட்ரேட் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் டீடெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்சிபியோட அஃபீஷியல் ரிலீஸ்ட் பிளேயர் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் தான். ஸோ ஆகாஷ் தீப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஐபிஎல் 2022 வந்துட்டு நிறைய இன்ஜுரி கண்டன்ஸ் வந்தப்போ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனாலும் அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. அடுத்தது வந்துட்டு ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் அண்ட் ஜேசான் பெஹரண்டாஃப். ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டோட ஃபார்ம் வந்துட்டு சரியில்லை. ஜேசான் பெஹரண்டாஃப் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ரேட் கொடுத்துட்டு 75 லேக்ஸ் வந்துட்டு அவங்க பர்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஆர்சிபி. ஸோ இவங்களும் வந்துட்டு இப்போ அஃபீஷியலாக வந்துட்டு ரிலீஸ் லிஸ்ட்டில் அப்படி தான் வருவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுறது தான் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ மேக்ஸ்வெலுக்கும் இன்ஜுரி இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் அவங்க வந்து சித்திச்சாகணும். சப்போஸ் மேக்ஸ்வெலுக்கு இன்ஜுரி இல்லைனா கூட ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் ரிலீஸ் பண்ணலாம். ஆக்சுவல் இல்லாதப்போ ஐபிஎல் 2022 ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் தான் அந்த இடத்துல விளையாண்டார். ஸோ இப்போ அவருக்கு இன்ஜுரி இருக்குது, அவர் வந்துட்டு ரூல் அவுட் ஆகிற அந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் ரிலீஸ் பண்ணலாமா இல்லை ரீடைன் பண்ணலாமான்னு நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட் வந்துட்டு மேக்ஸ்வெலோட இன்ஜுரி கன்சர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து என்கொயர் பண்ணிட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் ரிலீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் கவுல். இந்த தடவை வந்துட்டு டொமஸ்டிக் சீரியஸில் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி டாப் விக்கெட் டேக்கர் இருந்த சித்தார்த் கவுல் தான் அவரே ரிலீஸ் பண்ணுறாங்க. கரண் சர்மா ஏஜ் ஃபேக்டர் காரணமாக 50 லேக்ஸ் அப்படிங்கிறத அவரோட போஸ்ட்டில் ஏற்றிக்குவாங்க அவரே ரிலீஸ் பண்ணி. டேவிட் வில்லி 2 crores வச்சிருக்காரு, கண்டிப்பாக அவரோட ஹை பேஜ் அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான காரணமாக இருக்கும். இந்த தடவை ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை டொமஸ்டிக் சைடில் டேவிட் வில்லி கொடுக்கவும் இல்லை, டி20 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு அவருக்கு வாய்ப்பும் கொடுக்கல. ஸோ வந்துட்டு அவர் ஏஜ் ஃபேக்டரும் இந்த தடவை கன்சர்ன் வரும்போது டேவிட் வில்லி கண்டிப்பாக ரிலீஸ் தான். 2 crores வந்துட்டு ஆர்சிபியோட போஸ்ட்ல இருக்கும். அனுஜுராவத் 3.40 crores வாங்கினாங்க, அவரையும் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்சிபியோட அஃபீஷியல் ரிலீஸ்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டா இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கு. ஸோ நாளைக்கு சாயந்தரம் வந்து அஃபீஷியல் லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து அந்த ட்ரேட் விஷயத்துக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் 2023 மினி ஆப்ஷனில் வந்து ட்ரேடை ஓப்பன் பண்ணி வச்சதே ஆர்சிபி தான். ஜேசான் பெஹரண்டாஃபை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ட்ரேடு கொடுத்து 75 லேக்ஸ் வந்துட்டு அவங்களோட போஸ்ட்டில் ஆட் பண்ணதன் மூலியமாக ட்ரேட் ஆக்டிவாக வச்சதே வந்து நம்மளுடைய ஆர்சிபி தான். அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வச்சாங்க. அடுத்தது வந்துட்டு கேகேஆர் குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு 2 ட்ரேட் பண்ணாங்க. நீங்கள் 1 ட்ரேட் பண்ணி ஆரம்பிச்சிங்களா, நாங்கள் 2 ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆரும் வந்துட்டு அவங்களுடைய ட்ரேடு பண்ணாங்க. இப்போ 3rd ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎஸ்கே கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க ஆர்சிபி. ஸோ அது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அஃபீஷியல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் மில்னேவை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆடம் மில்னேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிஎஸ்கே வந்துட்டு அஃபீஷியலாகவே அவர் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரேடை வந்துட்டு நம்முடைய ஆர்சிபி வச்சிருக்காங்க. உண்மையாகவே ஆர்சிபியோட மாஸ்டர் பிளான் இந்த இடத்துல தான் இருக்குது. ஜேசான் பெஹரண்டாஃபை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அவரை வந்து லாஸ்ட் இயர் ஆப்ஷனில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஜேசான் பெஹரண்டாஃப் வந்துட்டு இப்போ வரைக்கும் எங்கே இருக்கிறார் ஆள் அப்படிங்கிறதே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஆடம் மில்னே வந்துட்டு அப்படி கிடையாது. இந்த டி20 வேர்ல்டு கப் 2022லையும் நியூசிலாந்துக்காக ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவருடைய கம்பேக்கை வந்து கொடுத்து ப்ரூவ் பண்ணி தான் அவர் இருக்கிறாரு. ஆனாலும் வந்துட்டு சிஎஸ்கே வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் இடத்த வந்து வேக்கண்ட்டாக வைக்கிறதுக்கு தான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐபிஎல் 2022 மெகாக்ஷன் டைமில் ஆடம் மில்னே ஒரு பீக் ஃபார்மில் இருந்தார். அப்போ கூட அவருக்கு பெரிய பிட்டிங் வர நடக்கல. 1.50 crores பேஸ் ப்ரைஸாக வச்சிருந்த அவரை பஞ்சாபும் சிஎஸ்கே சேர்ந்து போட்டி போட்டு 1.90 crores வாங்கிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ட்ரேட் நடந்ததுன்னா அது ஆர்சிபிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஆடம் மில்னே பார்க்கறதுக்கு தான் சின்னாலாக இருப்பார், ஆனால் வந்துட்டு அவருக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது மேட்சஸில் இல்லை, மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 IPL matches 7 wickets எடுத்திருக்காரு. ஸோ வந்துட்டு அவர் இன்டர்நேஷனல் சைட் T20 33 matches ப்ளே பண்ணி 33 wickets எடுத்திருக்காரு. ஆனால் வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது அவர் வந்து மும்பை இந்தியன்ஸில் இருந்திருக்கிறாரு, ஆல்ரெடி ஆர்சிபியில் இருந்திருக்கிறாரு, சிஎஸ்கேல இருந்திருக்கிறாரு. ஒரு நல்ல ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு தான் அவர் வந்துட்டு மீண்டும் வந்து ஐபிஎல்குள்ளே காலடி எடுத்து வச்சார் ஐபிஎல் 2022. இப்போ சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்சிபி ட்ரேட் கேட்குறாங்க. ஸோ அந்த ட்ரேட் நடந்ததுன்னா ஆர்சிபியோட பர்ஸில் வந்துட்டு 1.90 crores கம்மியாகி சிஎஸ்கேட பர்ஸில் வந்துட்டு 1.90 crores வந்து ஆட் ஆகும். ஏன்னா இது வந்துட்டு கேஷ் ஆன் ட்ரேடு தான், பிளேயர் டு பிளேயர் ட்ரேடு கிடையாது. ஸோ வந்துட்டு சிஎஸ்கே ஆடம் மில்னேவை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்சிபிக்கு ட்ரேட் கொடுத்தாங்கன்னா ஆர்சிபி கண்டிப்பாக அந்த இடத்துல ஓரளவுக்காக அட்வான்டேஜாக தெரியுவாங்க. இந்த ட்ரேட் நடக்குமா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கான் பண்ணுங்கள்.